ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் சிம்பு மற்றும் வெங்கட் பிரபுவோட கூட்டணியில் ரிலீஸ் ஆன மாநாடு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியையும் வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு. டைம் லூப் திரைக்கதையை எல்லாருக்குமே புரிகிற விதமாக அழகாக உருவாக்கி இருந்தார் வெங்கட் பிரபு. வில்லனாக நடித்து எஸ் ஜே சூர்யா எல்லாரோட பாராட்டுகளையுமே வாங்கி தள்ளிட்டார். கல்யாணி பிரியதர்சன் இந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. சிம்புவோட ஃபேவரட் யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தார். பிஜிஎம் கேட்கவே வேண்டாம், தெரிதான். இந்த படத்தோட வசூல் 100 கோடியை கடந்ததாக பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள்லாம் தெரிவித்தாங்க. ஆனால் படத்தோட உண்மையான வசூலை விநியோகஸ்தர்களும் தியேட்டர் உரிமையாளர்களும் முறையாக சொல்லவே இல்லை அப்படின்ட்டு மாநாடு படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தெரிவிச்சிருந்தார். இப்போ மாநாடு திரைப்படம் உலக அளவில் 117 கோடி வசூல் பண்ணி இருப்பதா தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாரு. மேலும் இந்த வருஷத்தோட மிகப்பெரிய வெற்றி படம் இதுதான். இந்த வெற்றியை தேடி கொடுத்த சிம்பு, வெங்கட் பிரபு, எஸ் ஜே சூர்யா உள்ளிட்ட ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் நன்றியையும் தெரிவிச்சிருக்காரு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி. இந்த செய்தி தான் இப்போ சிம்பு ரசிகர்களுக்கு பெரிய உற்சாகத்தையே கொடுத்துருக்கு. சிம்பு இப்போ 10 தல படத்தில் நடிக்கிறாரு. மேலும் இவர் நடிப்பில் முடிச்சிருக்க வெந்து தணிந்தது காடு திரைப்படமும் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக இருக்குது.